வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சற்று முன்னாடி ஒரு அதிரடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். தமிழ்நாட்டில் நம்ம தளபதி விஜய்க்கு ரசிகர்களே இல்லாத தெருவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தளபதி விஜய்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே ஒரு மாஸான ஹீரோ தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்கள்லையும் ரொம்பவே சமூக அக்கறை உள்ள கருத்துக்களை சொல்லுவார். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்போனால், வரியை ஒழுங்காக கட்டுங்கப்பா, வரியை இப்போ பண்ணாதீங்கப்பா அப்படின்லாம் சொல்லி நிறைய படங்களில் தத்துவங்களை உதித்திருக்காரு நம்ம தளபதி விஜய். ஆனால் இன்றைக்கி தளபதி விஜய் ஒரு இடத்துல நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் மண்டையிலே ஒரு கொட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் நம்ம தளபதி விஜய்க்கு 1,00,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த 1,00,000 ரூபாய் ஃபைன், தளபதி விஜய் எதுக்காக வழக்கு தொடர்ந்தாரு, எந்த வழக்கில் நீதிமன்றம் கூட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். தமிழ்நாட்டில் தளபதி விஜய்னா ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இப்போ கூட அவரோட அடுத்த படமான பீஸ்டோட விமர்சனங்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பயங்கரமாக ஒரு போஸ்டரை மட்டுமே வச்சுட்டு, ஆகா நம்ம தலைவர் படம் வருது அப்படின்னு ரசிகர்கள்லாம் அப்படி இதய சிம்மாசனத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் தன்னோட வீட்டுக்கு புதுசாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார், அதாவது வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு உயர் ரக கார் ஒன்று வாங்கியிருக்காரு தளபதி விஜய். அந்த காரு அவர் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு, பொதுவாக வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி உயர் ரக கார்கள் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான கார்லாம் வாங்கினா இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு ஒரு நுழைவு வரி கட்டணும், அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேக்ஸ் கட்டணும். எனக்கு அந்த டேக்ஸ் கட்டுறதுலேருந்து விலக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் நம்ம தளபதி விஜய். ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ரொம்பவே காண்ட் ஆயிட்டாங்க. என்னடா இது, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு, ஒரு படத்துக்கு 50 கோடி 80 கோடி 100 கோடி நம்மளாம் பேப்பரில் படிக்கிறோம், ஆனால் என்னடான்னா பக்கத்துக்கு பக்கம் படத்தில் மட்டும் வரி இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் வரி கட்டுங்க டேக்ஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. கவர்மெண்ட்டே கேள்வி கேட்குறாரு, இவர் என்னடானா சொந்தமாக வாங்கின ஒரு காருக்கு டேக்ஸ் கூட கட்ட மாட்டாரான்னு கடுப்பாயிட்டாங்களா நீதிபதிகள். கடுப்பான நீதிபதிகள் இன்றைக்கி அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான நீங்கள் வந்து நுழைவு வரியை ரத்து பண்ண கேட்குறீங்க, இது வந்து ரொம்ப தப்பான ஒரு செயல், நடிகர்கள்லாம் உண்மையிலே ஹீரோக்களா இருக்கணும் ஆனா ரியல் ஹீரோக்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப கடுமையா சாடி இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம தளபதி விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. 1,00,000 ரூபாய் அபராதம் போட்டாங்கன்னா கூட சத்தம் இல்லாமல் அப்படியே போவாங்க, கோர்ட்ல போய் ஒரு வக்கலாத்தை ஃபைல் பண்ணி கட்டிட்டு அப்படியே காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி கூட இல்லைங்க, தளபதி விஜய்க்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க, 1,00,000 ரூபாய் அபராதத்தையும் நம்ம தமிழக முதல்வரோட பொது நிவாரண நிதிக்கு 2 வாரத்துக்குள்ளாடி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுல போட்டிருக்காங்க. தளபதி விஜய் எதனால ஒரு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னாரு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு பெரிய நடிகர், ஒரு மிகப்பெரிய பொறுப்பான இடத்துல இருக்காரு, சத்தம் இல்லாமல் ஒரு 1,00,000 கோடியோ இருந்தால் கூட ரொம்ப சாதாரணமாக அவரால் அந்த வரியை கட்டியிருக்க முடியும், அவர் ஏன் கட்டலை அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இது மாதிரியான தொடர்ந்து வீடியோக்களை தெரிஞ்சுக்க பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.